பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வீடுகளில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோன்ஸாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், ரேடியோவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய சிக்னலை பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணி தான் நம்ம வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசுகிறக்கூடிய நம்ம வாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிளான ஒரு ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் வேவ்ஸ் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கு. அது நேரத்தில் வந்து அவங்க அந்த சைடில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடுகளில் இன்றைக்கி வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சிக்னல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரேடியோ சிக்னல்ஸ் அப்படின்றது தான் ட்ரான்ஸ்மிட் ஆகி ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம இந்தியாவோட பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபைபர் ஆப்டிக் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விஷயம். அந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழியாகவே வந்து அங்கே உள்ள அந்தமான நிக்கோபர் தீவுகளோட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டூரிசம் அப்படிங்கிற விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், ஸோ அதை நம்ம நாட்டோட எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் வந்து மோடிஜி அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு விஷயம் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான். இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நம்மளிலருந்து இன்னொரு பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் கிடையாது, நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாடாக இருக்கட்டும், அல்லது வந்து மற்றவங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ குயிக்காக எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாட்டோட வளர்ச்சியிலும் சரி, இந்த நாட்டோட பொருளாதாரத்திலையும் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்து வந்து இருக்குது அது எல்லாமே கரெக்டாக. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம்மந்தப்படுத்தி உள்ள ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைப் ஆஃப் ஆப்டிக்கல் கேபிள், அதாவது வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படின்ற டைப் ஆஃப் கேபிள் இருக்குது. அந்த கேபிள் வழியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக சர்டன் பிளேஸ்க்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதை பற்றி தான் என்னன்றதை இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேவா. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை தினமும் நான் போஸ்ட் பண்ண மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துங்கிற சொல்லிக்கிறேன். ஓகேவா. இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது வந்து முதல்ல எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி வந்து இன் ஆர்டர் டு ட்ரான்ஸ்மிட் எனி டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் டு ரிசீவ் எனி டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த்ரூ லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைட் அப்படின்றதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட், அதாவது வந்து ஒரு செகண்டில் 300,000 கிலோமீட்டர் வந்து ஒரு லைட்டால் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலாக எந்த ஒரு இடத்துலையுமே நாம வந்து லைட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்பீடில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்மிட் பண்ணால் அப்போ எவ்வளோ வேகமாக வந்து நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம், எவ்வளோ வேகமாக நம்ம ரிசீவ் பண்ணலாம், எந்த அளவு ஒரு எஃபெக்டிவாக அந்த கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேகமான ஒரு இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கான ஒரு பேர், அதாவது வந்து அதுக்குரிய ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் என்ன தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் இது நார்மலாக லைட்டோட ஸ்பீடை விட 2/3 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன தான் இருந்தாலும் எதுக்காக நம்ம இதுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ இருக்கவே இருக்காது, ரொம்ப எஃபெக்டிவான டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. இது மெயினாக அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் ஸ்ட்ராண்ட்ஸ் இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே வந்து ஒரே ஒரு ஒயர் இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்றது உள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ தட் வந்து அதில் பாஸ் ஆகக்கூடிய லைட் வழியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து கேரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை எடுத்துக்கோங்களேன், அதாவது வந்து ஒய்ஃபை எடுத்துக்கிட்டோன்னா என்ன அர்த்தம், நம்ம மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் போடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மொபைலில் டேட்டா எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் அதுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். இதே வந்து லைட் அப்படின்றதோட நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் பை இது ஆப்டிக்கல் கேபிள் தான். ஓகேவா. இது வந்து ஒயர்லெஸ் சிஸ்டம் ஒய்ஃபை அப்படின்றதுலாம். பட் இந்த ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து ஒரு ஒயர்டு சிஸ்டம் தான், பட் ரொம்ப எஃபெக்டிவான சிஸ்டம். அதை பற்றி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்னங்கிறத டீப்பாக பார்க்கலாம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக நீங்கள் வீட்டுக்கு மேலேருந்து கீழே ட்ரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம லேசர் லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த லேசர் வழியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் வந்து லேசர் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். ஓகேவா. அப்படிதான் வந்து மாற்றக்கூடிய ஒரு டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட்டில் வந்து கொடுத்து, அதாவது வந்து லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அந்த லைட் எனர்ஜியை எடுத்துகிட்டு அந்த கேபிள் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் லைட் எனர்ஜியை வந்து நாம் வந்து ஒரு சிக்னலாக மாத்துறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அல்லது வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதோட மெயின் எய்ம். ஓகேவா. இதை தாண்டி அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் உள்ள விஷயங்கள் சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கோர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கிளாடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரில் வந்து அதிக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும், வேற கிளாடிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேவா. இது மெயினாக ஒர்க் பண்ணக்கூடிய பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம பாஸ் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து லைட் எனர்ஜியாக வந்து அந்த கேபிளில் ட்ரான்ஸ்மிட் ஆகும் இல்லையா. ஸோ ட்ரான்ஸ்மிட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்குள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு போய் ரீச் ஆக ஆரம்பிக்குது, அதாவது வந்து டிரான்ஸ்மிட் சைட்லேருந்து ரிசீவர் சைடுக்கு போக ஆரம்பிக்குது. ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னொரு ரெண்டுக்கு வந்து வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஐஆர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கேபிள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோட் ஃபைபர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி மோட் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் மோட் ஃபைபர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாம கொடுக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த லைட் வழியாக என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டவுன் த வேல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மோட் ஃபைபரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எட்ஜிலையும் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் வந்து நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸாக வந்து இந்த இடத்துல வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டி மோட் ஃபைபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறதோட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா, இந்த வீடியோ வந்து ரொம்ப வேகமாக நான் பேசிட்டேன், பட் இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ரொம்ப எஃபெக்டிவான கம்யூனிகேஷனாக இருக்கும். லைட் வழியாக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்கலாம், ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி வேறு இருக்குது, ஸோ நிறைய இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரேடியோ வேவ்ஸோட நிறைய இருக்குது. ஓகேவா, பட் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம கொடுக்கும்போது வந்து இதனால எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸுமே இருக்காது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு எதாக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இதான் அந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் தாட்ஸ் ஐடியாஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்ல தினம் நான் போஸ்ட் பண்ணுறேன் மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்துங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டர் தென் பை, சீ யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.